ஆஹா மழை காலம் வருது இல்ல அதனால பெட்ஷீட் போய் எல்லாம் வைக்கிறாங்கப்பா இங்க பாத்தீங்க என்ன லேடிஸ் ஐட்டமா சரி சரி ஒரு ஒரு கடையா போய் பார்ப்போம் தர்ஷனி முதல்ல மம்மி பாத்திர கடையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஏமா ஒரே பாத்திரம் 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 வீட்டை எவ்வளவு பாத்திரம் வாங்கி வச்சிருக்கீங்க ஏமா எப்ப பாரு இந்த பாத்திரத்தை வாங்கிட்டே இருக்கிறீங்க டேய் சூரனை சும்மா வாரு எல்லாம் வாங்கி செஞ்சானே ஆக்க முடியும் ஆமா புது புது பாத்திரமா வாங்கி போயிட்டு பரன் மிளகும் தூக்கி போடுறீங்க அதுக்கு எதுக்கு தான் வாங்குறீங்களோ சரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோங்க தர்ஷனி இந்த பாறை ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயா அதனால இந்த கடையில் வாங்கிக்கலாம் தாங்கம்மா உங்க கடைப்பட்டு சொல்லுங்க நம்ம கடையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ இங்கே பாருங்கள் இந்த குக்கர் எடுத்திங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டி ஃப்ரீ அப்புறம் கீழே உள்ள ஹாட் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் ஃப்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் எடுத்திருங்கன்னா டார்ச் லைட் ஃப்ரீ அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ இருக்குதுமா உங்களுக்கு எது வேணுமா எடுத்துக்கலாம் அப்படின்னது ஹார்ட் பாக்ஸ் வாங்கினா டிஃபன் பாக்ஸ் ஃப்ரீயா அடா கிரைண்டர் வாங்கினா டார்ச் லைட் ஃப்ரீயா எல்லாமே நல்ல நல்ல ஆஃபராக இருக்குது நம்ம கிட்ட இல்லாத பொருளாக பார்த்து எடுத்துக்கணும் ஏமா கிரைண்டர் வாங்கினா குக்கர் ஃப்ரீயாக தருவீங்களா என்னம்மா நீங்கள் ரெண்டுமே பெரிய பொருளாக கேட்குறீங்க அப்படிலாம் தர முடியாதுமா ஆ அப்படிலாம் தர மாட்டிங்களா சரி போங்க ஒரு பெரிய பொருள் ஒரு சின்ன பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சரி என்ன ஆகலாம் ஆஹா நம்ம கிட்ட ஹாக்கிங்ஸ் குக்கர் இல்லையே அப்பாடா இங்கே வச்சிருக்கிறாங்க வாங்கிக்க வேண்டியதான் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுக்குறேன் ஆ சரிங்கம்மா குக்கர் குடுக்குறீங்களா என்கிட்ட குக்கர் இல்ல குக்கர் வாங்கிட்டு போனா தரிசனுக்கு நினைச்சு பிரியாணி போட்டு சரி ஓகே குடுத்துருக்கேன் குக்கரா நல்ல கம்பெனி தான் ஓகே விசில் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஈஸியா தான் இருக்கு சரிம்மா நான் இந்த குக்கர் எடுத்துக்கிறேன் ஆ சரிப்பா குக்கர் எடுத்தீங்கன்னா இந்த அஞ்சர் பெட்டி உங்களுக்கு ஃப்ரீமா அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு நாலு பாக்ஸ் மாதிரி இருக்கும் உள்ளே கடுவுத்து பருப்பு இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த குக்கர் வாங்குனீங்கன்னா இந்த அஞ்சு பெட்டி தான் உங்களுக்கு ஃப்ரீ இதுக்கு ஃப்ரீ நான் எடுத்து வச்சுட்டேப்பா வேறு எதுவும் வேணுமா ஆ ஆமாங்க்கா எனக்கு இந்த கிரைண்டர் கொடுங்க கிரைண்டர் வாங்கினா ஏதோ ஒன்று ஃப்ரீன்னு சொன்னீங்களே அம்மா அந்த கிரைண்டர் ரொம்ப நல்ல கிரைண்டர்ப்பா உள்ளே நல்லா ரெண்டு கல் கொடுத்துருக்காங்க நல்லா ஆட்டும் இங்கே பாரு இந்த கிரைண்டர் வாங்க அந்த டார்ச் லைட்டு ஃப்ரீ எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தேல கரண்ட் எல்லாம் நேரத்துக்கா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா ஆ சரிங்கக்கா சரிங்கக்கா இந்த டார்ச் லைட்டுக்காக நான் இந்த கிரைண்டரே வாங்குறேன் சரி ஆ என்ன வாங்கலாம் அக்கா இதுக்கெலாம் என்னக்கா ஃப்ரீ இங்கே பாருமா பெரிய வடை சட்டி வாங்கினா சின்ன வடை சட்டி ஃப்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜொக்கு எடுத்துக்கிறீங்களா இதில் பார்த்தீங்கன்னா பெருசு வாங்குனீங்கன்னா சின்னது ஃப்ரீ காஃபி டீ எல்லாம் குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம்

ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல சரிங்க நாச்சி நல்லா ஸ்ட்ராங்கா டீக்கஷனோட ஒடியே போடுங்க எப்பா இந்த புண்ணு வந்துருச்சு இவ காசை கொடுக்க மாட்டாலே சரி என்ன பண்றது குடுப்ப மொதையா வர வேற இந்த நம்ம கடடி எப்பومه ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் இந்தாங்க அப்படிங்க என்னங்க உங்களை எனக்கு பண்ணாலும் ரொம்ப தான் இருக்குன்னு ஆஹா ஆஹா டீனா இப்படி இருக்கணும் குடிக்க குடிக்க குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கே டே தசமே அண்ணாச்சி கடை டீ வாங்கி குடிடா அண்ணாச்சி என் பையனுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துருங்க என்ன இந்த பொண்ணு இன்னொரு டீ வேற வாங்குது ஒரு டீ நான் கூட விட்டுறலாம் ரெண்டு டீக்கு காசு கொடுக்குமா என்னன்னு வேற தெரியலையே இது வரைக்கும் நம்ம கடையில சாமான் வாங்கிட்டு இந்த பொண்ணுக்கு காசு கொடுத்ததா சரித்திரமே இல்ல சரி பாப்போம் குடுக்கறாளா என்னன்னு சரி தம்பி இந்தாங்க உங்களுக்கு ஒரு டீ புடிங்க ஆ குடுங்க அண்ணாச்சி அங்கிள்

ஓ இப்போ நீ துபாய்க்கார பொண்ணு சரி சரிமா இருபது ரூபாய் தந்த வரைக்கும் நல்லது அப்பாடா காசை கொடுத்துட்டா பார்வி இன்னும் வாங்க வேண்டிய பொருள் நிறைய இருக்கு எனக்கு பின்னாடி பார்த்தியா ஒரு ஹிந்திக்கார நிறைய பெட்ஷீட் வச்சுட்டு இருக்கிறான் ஒன்னு நூறு சொல்றான் பார்வி எண்பது ரூபாய் கொடுறான்னு கேட்க தரவே மாட்டேங்கிறான் நீ தான் நல்ல விலையெல்லாம் அடிச்சு பேசி வாங்கவேல கொஞ்சம் பேசி ஒரு பெட்ஷீட் வாங்கி கூட இங்க வந்து பாரு எவ்வளவு பெட்ஷீட் வச்சிருக்கானே பார்வி அந்த பாத்திர கடையில் ஹாக்கின்ஸ் குக்கர் இருந்துச்சா வாங்கினியா நான் வந்ததுமே ஹாக்கின்ஸ் குக்கர் ஒன்று வாங்கினேன் எனக்கு பெரிய அண்டா ஒன்று ஃப்ரீ கொடுத்தாங்க என்னது அண்டாவா எனக்கு அஞ்சரை பெட்டியில கொடுத்துச்சு இரு இரு அந்த கரக்கரமா வச்சுக்கிறேன் பாயமா இந்த பெட்ஷீட் தான் கேக்குறீங்களா என்ன பயமா நீங்க இந்திக்காராளா பயம்மா எனக்கு இந்தி ரொம்ப நல்லா தெரியுமே இப்போ நான் எப்படி இந்தியிலே பேச ஆசை உங்களுக்கு நான் எண்பது ரூபாய்க்கு வாங்கி தரேன் என்னன்னு பாருங்க நமக்கு கூட அந்த பெட்ஷீட் ஒண்ணு தேவைப்படுது சரி கேட்டு பாக்கலாம் அரே தம்பி கிட்டனா எத்தனை ரூபீஸ் இந்தம்மா ஹிந்தி தெரிஞ்சா மட்டும் பேசு தமிழ்லயே தமிழ்லேயே பேசு அட ஹிந்திக்கார நல்லா தமிழ் பேசுறானே சரி இந்தாப்பா ஒரு பெட் ஷீட் எவ்வளவு சொல்ற ஒரு பெட் ஷீட் நூறு ரூபாய் எத்தனை வேணும் உங்களுக்கு என்னப்பா நூறு ரூபாய் சொல்ற ஒரு நாய் வேணாமா என்ன நீ எல்லாம் பழசு மாதிரி வச்சிட்டு இருக்க ஒண்ணு சரியில்லையே ஒண்ணு நூறு ரூபாய் மா வேணும்னா எடுத்துக்கோங்க இந்த பெட் ஷீட்டுக்கு ஒண்ணு நூறு ரூபாய் கொடுக்க முடியாது ரெண்டு பெட் ஷீட் எண்ணூத்தம் ரூபாய் கொடுக்குறியா அட என்னம்மா நீங்க காலங்காத்தால் யாவரம் பண்ண வந்துட்டு ரெண்டு பெட் ஷீட் நூத்தம்பது ரூபான்னு கேக்குறீங்க இந்த ரெண்டு பெட்ஷீட்டுக்கு நூத்தம்பது ரூபாய் கொடுக்கறதே ரொம்ப அதிகம் பா வாங்க வாங்க உங்களுக்கு இதுல என்ன கலர் வேணுமோ வந்து பார்த்து எடுத்துக்கோங்க சீக்கிரம் மனசு மாறத்துக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பெட்ஷீட் எடுத்துக்கலாம் நமக்கு தான் தேவைப்படுது இந்த பெட்ஷீட் என்ன தம்பி அட எத்தனை தரமா கேப்பீங்க அத ஒரு பெட்ஷீட் 100 ரூபாய் சொன்னல்ல அது ஓரேட்டுக்கு நான் ரெண்டு பெட்ஷீட் 150 ரூபாயில கேட்டிருக்கேன் அடடா என்னம்மா சரி சரி முத யாவறோம் ரெண்டு பெட்ஷீட் 150 ரூபாய் எடுத்து போங்க ஆனா அங்க வெளியில யார்ட்டே சொல்லாதீங்க கேட்டா 200 ரூபாய் வாங்குறேன்னு சொல்லுங்க சரியா சரி சரி நான் ஒரு பெட் ஷீட் எடுத்துட்டேன் நீங்க இந்த கலர் எடுத்துக்கிங்களா ஐயோ பார்பி இது ரொம்ப ஆரஞ்சு கலர்ல இருக்கு வெறிக்கிற மாதிரி இருக்கு வேற ஏதாவது கலர் இருந்தா எடு வா நீ இங்க பாருங்க சகப்புல வெள்ளை புள்ளி போட்ட மாதிரி நல்ல புசு பொசுன்னு சூப்பரா இருக்கு பாய் வா இந்த பெட் ஷீட் எடுத்துக்கிங்களா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல எடுத்துக்கலாம் ஆ ஓகே பார்பி இந்த பெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது பெட்டுக்கு போட்டனா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆ இத எடுத்துக்கற இத எடுத்துக்கற இதே வாங்கி ஐயோ பார்பி நான் இவங்ககிட்ட இவ்வளோ நேரம் போராடுனேன் ஒரு எண்பது ரூபாய் கொடுறான்னு சொல்லிட்டுங்க நீ வரமே டக்குன்னு குறைச்சிட்டியே சரி சரி பார்பி அவங்க மனசு மரத்துக்குள்ளே சீக்கிரமாக காசு கொடுத்துடலாம் ஆ ரெண்டு பெட்ஷீட் எவ்வளோ சொன்னேன் நூற்றம்பது ரூபா சொன்னேன் நானே கொடுத்துறேன் பார்பி என குறைச்சி பேசி அனுப்பி வரைக்கும் போதும் இந்த நானே கொடுத்துட்றேன் இல்லைங்கண்ணே நூற்றம்பது ரூபா ரெண்டு பெட்ஷீட்டுக்கு பிடிங்க பிடிங்க ஏய் பார்பி இங்கே வந்து பாரு நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க எல்லா பிள்ளைங்களுக்கு தலைக்கு மாட்டேன் மாதிரி ஜடமாட்டி ஹார்மண்ட் எல்லாம் இருக்குது பார்பி பயமா ஏன் பெட்ஷீட் நீங்க ஏன் காசு கொடுத்தீங்க என்ன பயமா நீங்க இப்படி பண்றீங்க சரிங்க வாங்க ஏ பாலு பாத்துமா இங்க வாங்குடி உங்களுக்கு என்ன வேணும் அந்த பாத்து எடுத்துக்கோங்க ஆன்ட்டி வாங்கி கொடுக்குற உங்களுக்கு ஆ சரிங்க பார்பி ஆன்ட்டி ஐயா பார்பி ஆன்ட்டி நிறைய திங்ஸ் வாங்கி தரறத சொல்லிருக்காங்க நிறைய ஹேர் இருக்குது ஹேர் பேண்ட் இருக்குது காட்ச் கிளிப் இருக்குது சூப்பர் சூப்பரா இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அம்மா நான் இந்த பிங்க் கலர் ஹேர் பவ் எடுத்துக்கறமா சூப்பரா இருக்கு மம்மி எனக்கு வெச்சா அப்பாடா சமையா இருக்குதே நான் இந்த கலர் எடுத்துக்கறேன்

ஓ அப்படியா அப்ப பரவாயில்லையே சரி ஓகே ஏ பானு பாத்திமா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு நாலு நாலு கிளிப்பு வாங்கி தர பத்திரமா வச்சுக்கோங்க சரியா கிளிப் எல்லாம் போட்டு ஒரு டபால் வச்சிருப்பீங்களா அந்த டபாலே போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் தொலையாம இருக்கும் அப்புறம் உடஞ்சிருச்சு திரும்ப வாங்கி கொடுங்கன்னு கேட்டீங்கனால வாங்கி தர மாட்டப்பா பாய்மா நீங்க கொஞ்சம் பெசாம இருங்க பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் இந்தாமா இந்த ஹேர் இந்த ஹேர் கிளிப் எல்லாம் என்ன விலைன்னு சொல்லு ஏ தர்ஷினி நீ ஒன்னு வாங்கல வந்தாலும் பெசாம இருக்கேன் தர்ஷினி உனக்கு எதுனா வேணா வாங்கிக்க கண்ணு ஆ சரிங்க ஆண்டி எனக்கு இந்த பிங்க் கலர் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது இந்த ஃபிஷ் சொல்ல இடத்துக்கு செம்மையாக இருக்கும் அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் இந்த க்ரீன் கலர் பேக் வேணுமா சூப்பராக இருக்குமா அந்த பேக் பிங்க் பேக் மாதிரி இருக்குது நான் இது வேணும் இதுவுமே எடுத்துக்கிறேன் ஏ தர்ஷன் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு பேக் கூட எடுத்துக்க தர்ஷன் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஆயிரம் ரூபாய் ஆச்சுமா என்ன நாலு பொருள் தான் எடுத்தோம் ஆயிரம் ரூபாங்கிறாங்க இது ஆடி தள்ளுபடியா இல்லை ஆடியில் கொள்ளையடிக்கிறாங்களா என்னன்னே புரியலை சரி சரி எவ்வளோ சொன்னீங்க இந்தாங்க பிடிங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட் இருக்குது வாங்கிக்கிட்டு மீதியை கொடுங்க என்ன பயமா இதுக்கு நீங்களே கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஏன் என்ன இப்படி பண்றீங்க என்ன கொடுக்கறது கொடுங்க தர்ஷன் இந்த கேப் ஷாப்னர் எடுத்துக்கிறியா இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆ சரிங்க ஆண்டி இதையும் எடுத்துக்கிறேன் சரிம்மா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் பாருங்க டோட்டலா எவ்வளோ ஆனிச்சின்னு கழிச்சிட்டு மீதி கொடுங்க ஆ சரிங்கம்மா இதை மீதி எடுத்து கொடுக்குறேன் அப்பாடா ஆடித்தள்ளுபடியில் பொருள் வாங்கிட்டோம் நம்ம ஏமாந்தோமா அவங்க ஏமாந்தாங்களான்னு தெரியல ஆனா எனக்கு எதுவுமே ஃப்ரீயாக வாங்கின மாதிரி தெரியல